வண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைவரிசை 95 66 83 55 99. இப்போ தருமபுரி கிருஷ்ணகிரி பகுதிகளில் வந்து அதிகமாக மாமரம் வந்து நடவு செஞ்சுருக்காங்க. ஜனவரி மாதம் வந்து இந்த மா வந்து பூக்க ஆரம்பிக்கும். ஏப்ரல் மேலே காய் வந்து கிடைக்கும். இந்த ஜனவரி மாசத்துல பூ எடுக்கும் போது பூஞ்சானம் வந்து தாக்க ஆரம்பிக்கும். பூ எடுத்ததுக்கு அப்புறமா காய்கள்ல ஒரு பூச்சி வந்து தாக்கி ஒரு பூஞ்சானத்தை உண்டு பண்ணும். இந்த ரெண்டு பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கறதா இந்த பதிவனுடைய நோக்கம். ஜனவரி மாசத்துல அணநோய் வந்து தாக்கும். அது வந்து அடிச்சாம்பல் நோய்னு சொல்லுவாங்க. இந்த அடிச்சாம்பல் நோயினுடைய அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பூ எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பூக்கள் மேல ஒரு சாம்பல் மாதிரி ஒரு படலமா பரவிக்கும். இந்த பூஞ்சானம் ரொட்டி துண்டை பார்த்துருப்பீங்க. ரொட்டி துண்டுக்கு மேலே ஒரு 4 நாள் 5 நாள் வச்சுருந்தீங்கன்னா சாம்பல் மாதிரி அப்படியே பூத்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி அந்த பூக்கள் மேலே பரவி இருக்கும். அப்படி பரவிட்டு அதில் இருக்கிற சத்துக்களை எல்லாம் எடுக்கிறதுனால அந்த பூக்கள் உதிர்ந்து காய்களாக மாறாமல் சேதாரமாகி பெருத்த சேதாரத்தை ஏற்படுத்தும். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய குருத்து வரும்போது அந்த குருத்துகள் மேலே போய் இந்த அடிச்சாம்பல் நோய் வந்து பரவி அப்படியே அந்த குருத்தினுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தி பயிரினுடைய மொத்த வளர்ச்சியும் தடுத்து நிறுத்திடும். இதனால் பெருத்த சேதாரம் ஏற்படும். இந்த அடிச்சாம்பல் நோயை நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, ஆம்பியோமைசிஸ் அப்படிங்கிற பூஞ்சானக்கொல்லி எடுத்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து காலையில் அல்லது சாயந்தரம், வெயில் நேரம் ஆகாது, காலையில் அல்லது சாயந்தரமாக பூ எடுத்ததுக்கு அப்புறமா ஃபுல்லாக மரத்தை ஃபுல்லாகவே நனைச்சி விட்டுருவணும். இது 1ஆம் தேதி ஒரு தாட்டி நினைக்கிறீங்க அப்படின்னா, அடுத்த 7ஆவது நாளில் மறுபடியும் 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிச்சு விட்டோம் அப்படின்னா அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்தி பூக்கள் நிறையா பூக்கிறதுக்கு இது வந்து வழிவகுத்து கொடுக்கும். இந்த ஆம்பியோமைசிஸ்ங்கிற மருந்தை வந்து தெளிச்சு விட்டு அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறமா அந்த பூ வந்து அப்படியே காயா மாறிடும். காயா மாறினதுக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை வந்து விவசாயிகளுக்கு காத்திருக்கு. அந்த பிஞ்சு வரும்போதே ஏபிட்ஸ் போன்ற பூச்சிகள், சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்து வர ஆரம்பிச்சிடும். இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகள் வந்த உடனே என்ன பண்ணுன்னா, அந்த இலையில் இருக்கிற சாறுகளை எல்லாம் உரிய ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு கொஞ்சம் க்ளோஸ் வாங்க. இப்போ இதான் மாமரத்தினுடைய இலைகள்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த பூச்சிகள் வந்து அடிப்பகுதியில் சாறுகளை உரிய ஆரம்பிக்கும். அடியில் சாறுகள் உறிஞ்ச உடனேயே இதனுடைய மேல் பகுதியில் அந்த கழிவுகளை விட ஆரம்பிக்கும். இந்த கழிவுகள் வந்து ஒரு தேன் மாதிரி இனிப்பு கலந்த சுவையில் பிசின் மாதிரி இருக்கும். இந்த இலைகள் ஃபுல்லாக ஆக்கிரமிப்ப ஆரம்பிக்கும். அது பேர் வந்து மைசீலியம் அப்படிங்கிற பூஞ்சானங்கள். அந்த இலைகள் மேலே இப்போ மேல் இலையில் சாப்பிடுது அப்படின்னா கீழ் இலையில் விலகும். இந்த இலையில் சாப்பிடுச்சுன்னா இந்த இலையில் விலகும். அடுக்கடுக்காக எல்லா பகுதிகளையும் கருப்பாக தேன் மாதிரி சுரந்துறதுனால இந்த பூஞ்சானங்கள் அப்படியே பரவ ஆரம்பிக்கும். இந்த பூஞ்சானத்தினுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மைசீலியம் அப்படிங்கிற பூஞ்சானங்கள் பரவிக்கும். இலைகள் மேலே பரவுறதுனால இந்த இலைகள் மேலே இருக்கிற பச்சையங்கள் ஃபுல்லாக ஆக்கிரமிப்பட்டு கருப்பாக அப்பிக்கும். அப்போ வந்து சூரிய ஒளிச்சேர்க்கை வந்து நடக்காமல் உங்கள் பயிருடைய வளர்ச்சி குன்றி காணப்படுறதுனால சத்துக்கள் பார்த்தாமல் அந்த பிஞ்சுகள் எல்லாம் விழுக ஆரம்பிக்கும். அதையும் மீறி வர்ற காய்கள் மேலேயும் இந்த கருப்பாக இந்த பூஞ்சானங்கள் பரவிறதுனால ஒரு அசிங்கமான தோற்றத்தை ஏற்படுத்துறதுனால அது வந்து விற்பனைக்கு உகந்ததாக இருக்காது. அதனால் இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னா, அந்த பூஞ்சானத்தை கட்டுப்படுத்துறத விடவே அதை தீமை செய்யக்கூடிய அந்த பூச்சிகளை நம்ம கட்டுப்படுத்தணும். சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்காக வெட்டிசீலியம் லக்கானி 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லியும் மெட்டாரைசியம் வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லியும் கலந்து காலையில் அல்லது சாயந்தரமாக மரத்தை ஃபுல்லாக நனைச்சி விட்டோம் அப்படின்னா இந்த சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்திடலாம். ஒருவேளை அந்த பூஞ்சானங்கள் வந்து மேலே பரவி இருந்ததுன்னா அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னா, ஒரு 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் வந்து 2 கிலோ மைதாவை நல்லா காய்ச்சிக்கங்க. காய்ச்சிட்டு ஆற வச்சதுக்கு அப்புறமா அதை வந்து ஒரு 100 லிட்டர் பேரலில் தண்ணியோட ஊற்றி கலந்துக்குங்க. கலந்துட்டு அந்த மரத்து மேலே ஃபுல்லாக தெளித்து விட்டோம் அப்படின்னா, எப்போ தெளிக்கணும் அப்படின்னா ஒரு 10 மணிக்கு மேலே, 10 லிருந்து 11 மணிக்கு மேலே இளவையில் நீங்கள் மரத்து மேலே ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கருப்பாக இருக்கிற படலத்துக்கு மேலே போய் இந்த மைதா மாவுனுடைய கோந்து வந்து ஒட்டிக்கும். 10 மணி 11 மணிக்கு 12:01 ஆகும்போது அந்த வெயில் படவட அந்த மைதா வந்து உரிச்சிட்டு வர ஆரம்பிக்கும். உரிச்சிட்டு வரும்போது அந்த இலைகள் மேலே இருக்கிற மைசீலியம்ங்கிற கருப்பு படலம் எல்லாம் உரிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் இலைகள் பச்சை நிறத்துக்கு மாறிடும். காய்கள் மேலே இருக்கிற பூஞ்சானங்கள் எல்லாம் உரிச்சதுனால மறுபடியும் காய்கள் பல பலன தோற்றத்தை அடையிறதுனால
நீங்க விற்பனைக்கு கொண்டு போயிடலாம். மறுபடியும் நான் வந்து ஒரு முறை இதை சொல்றேன், பூ எடுக்கிற சமயத்துல அந்த அடிச்சாம்பல் நோயை கட்டுப்படுத்துறதுக்கு மூஞ்சானக்குள்ளி வந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிங்க. அடுத்து பூ எடுத்து காய் வர்ற டைம்ல பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு, சாறு உறிஞ்சும் பூச்சிகளை கட்டுப்படுத்துறதுக்கு வெட்டிசீலியம் லக்காணி மெட்டாரேசியம் ரெண்டையும் கலந்து 10 லிட்டர் தண்ணிக்கு 100 மில்லி கலந்து தெளிச்சு விடுங்க. அதையும் மீறி ஒரு சில இடங்கள் இந்த படலங்கள் கருப்பு படலங்கள் பரவி இருந்துச்சுன்னா 10 லிட்டர் தண்ணி எடுத்துக்கங்க, அதில் 2 கிலோ மைதாவை நல்லா காய்ச்சிக்கங்க. அதை வந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து 10 to 11 மணிக்குள்ளே நீங்கள் தெளிச்சு விட்டுட்டீங்கன்னா 1 மணிக்கு வெயில் அடிக்கிற டைமில் அது எல்லாமே உறிஞ்சிட்டு வந்து உங்களுக்கு நல்ல தோற்றத்தை கொடுத்து நல்ல விளைச்சலை கொடுக்குங்கிறத சொல்லிட்டு, இந்த மாதிரி முறைகளை கையாண்டு விவசாயிகள் ஒரு பெருத்த லாபத்தை அடைவாங்கிறத சொல்லிட்டு, மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம். ஒரு செயற்கை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.